அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சமச்சீர் சயின்ஸ் கிளாஸ் 10ல யூனிட் 13 பயாலஜில ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் பார்ட் 1 வீடியோ பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன். கிங்டம் அனிமாலியால மொத்தம் ரெண்டு குரூப் இருக்கு. ஒன்னு வந்து இன்வெர்டிபிரேட்ஸ், இன்னொன்னு வெர்டிபிரேட்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸ் குரூப்ல இருக்கிற அனிமல்ஸ்க்கு எல்லாமே முதுகு தண்டு இருக்காது, வேற வெர்டிபிரேட்ஸ் குரூப்ல இருக்கிற அனிமல்ஸ்க்கு முதுகு தண்டு இருக்கும். இன்வெர்டிபிரேட்ஸ்ல லீச் பத்தியும் வெர்டிபிரேட்ஸ்ல ராபிட்டோட ஸ்ட்ரக்சரல் மார்பாலஜி அண்ட் அனாட்டமி பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லீச். லீச்சோட ஜுவாலஜிக்கல் நேம் ஹிருடினேரியா கிரானியலோசா. இதோட ஃபைலம் அனிலிடா. அனிலிட்ஸ் அப்படிங்கிறது வந்து மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் வேர்ம்ஸ், அதாவது செக்மெண்ட்ஸ் வந்து சீரா ஒன்னு கீழ ஒன்னு அமைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற புழுக்களை தான் அனலிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே வெல் டெவலப்டா இருக்கும். நெக்ஸ்ட் ராபிட். ராபிட்டோட ஜுவாலஜிக்கல் நேம் ஒரிக்டோலாகஸ் cuniculus. இதோட ஃபைலம் கார்டேட்டா கிளாஸ் மெமெலியா. அனிமல் கிங்டம்ல இருக்கிற ஹையஸ்ட் குரூப் தான் மேமல்ஸ். அதனாலேயே மற்ற குரூப் ஆஃப் அனிமல்ஸை விட இதுல நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ், ஸோ அதோட பாடி டெம்பரேச்சரை அதால ரெகுலேட் பண்ண முடியும். அண்ட் தென் அதோட பாடி வந்து ஹேரால கவர் ஆயிருக்கு. ஸோ இது மேமல்ஸ் அப்படிங்கறதுனால இந்த ஃபீமேல்ஸ்ல மெமரி கிளாண்ட் இருக்கும். இதுதான் இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். லீச் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். த இந்தியன் கேட்டில் லீச் ஹிருடினேரியா கிரானியலோசா. அதோட டாக்ஸானமிக் பொசிஷன் ஃபைலம் அனிலிடா, கிளாஸ் ஹிருடினியா, ஆர்டர் நாத்தோப்டெலிடா, ஜீனஸ் ஹிருடினேரியா அண்ட் ஸ்பீஷீஸ் கிரானியலோசா. ஹேபிட் அண்ட் ஹேபிட்டட். இது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், மியான்மர், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல இது காணப்படுது. இது எங்க வாழும்னு பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டர், பாண்ட்ஸ், லேக்ஸ், ஸ்வாம்ஸ் அண்ட் ஸ்லோ ஸ்ட்ரீம்ஸ். அதாவது நல்ல தண்ணி இருக்கிற பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ்ல இருக்கும். ஸ்வாம்ஸ் அதாவது சதுப்பு நிலங்கள், சேர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சதுப்பு நிலங்கள்ல இருக்கும். அண்ட் ஸ்லோ ஸ்ட்ரீம்ஸ் அதாவது நீரோடையில தண்ணி ரொம்ப ஸ்லோவா ஓடிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துலயும் இது இருக்கும். இதை வந்து எக்டோ பாரசிட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இது மற்ற ஆர்கானிசம்ஸோட ஸ்கின்லயோ அந்த ஸ்கின்னோட சர்ஃபேஸ்லயோ வாழும், ஆனா அதோட பாடிக்குள்ள வாழ முடியாது. அதனால இத எக்டோ பாரசிட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இது எதை உணவா உட்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஷ், ஃப்ராக், கேட்டில், ஹியூமனோட பிளட்டை தான் இது வந்து உணவா எடுத்துக்குது. ஸோ அதோட பிளட்டை வந்து உறிஞ்சுதான் இது உணவு எடுத்துக்குது. ஸோ மற்ற ஆர்கானிசமோட பிளட்டை சக் பண்றதுனால இதை வந்து சாங்கியோரஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அதோட வெளிப்புற தோற்றத்தை பத்தி பார்க்கலாம். ஷேப் அண்ட் சைஸ். அதோட பாடி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அண்ட் வேர்மி ஃபார்ம். வேர்மி ஃபார்ம் அப்படின்னா வேர்ம், புழு மாதிரி இருக்கும். இதோட பாடி வந்து எலாங்கேட்டடா இருக்கு, அதாவது நீளமா இருக்கு. அண்ட் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. இது பாடி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் போது அதாவது விரிவடையும் போது ரிப்பன் ஷேப்லயும், சுருங்கும் போது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லயும் இது இருக்கு. இந்த லீச்னால 35 சென்டிமீட்டர் லென்த் வரைக்கும் வளர முடியும். கலரேஷன். டார்சல் சர்ஃபேஸ் வந்து ஆலிவ் கிரீனாவும், வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஆரஞ்சிஷ் எல்லோவாவும் இருக்கு. டார்சல் சைடு அப்படிங்கிறது வந்து முதுகு பகுதி, வென்ட்ரல் சைடுங்கிறது வந்து முன்பகுதி. ஸோ இதுல பார்த்தோம்னா டார்சல் சைடு வந்து மேல் பகுதி அண்ட் வென்ட்ரல் சைடு வந்து கீழ்பகுதி. மேல் பகுதி வந்து ஆலிவ் கிரீன்லையும், கீழ்பகுதி வந்து ஆரஞ்சு எல்லோ கலர்லையும் இருக்கும். நெக்ஸ்ட் செக்மெண்டேஷன். ஸோ இந்த செக்மெண்டேஷனை மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் அப்படின்னா செக்மெண்ட்ஸ் வந்து சீரீஸா ஒன்னு கீழே ஒன்று வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும், அதை தான் மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல மொத்தம் எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 33 செக்மெண்ட்ஸ் இருக்கும், ஒன்று பின்னாடி ஒன்று அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுல பாக்குறதுக்கு 33 செக்மெண்ட்ஸ் மாதிரி இல்லை, நிறைய இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. இது எதனால அப்படின்னா சூப்பர்ஃபிஷியலா நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும், அதாவது அதோட தோல் மேல் பகுதியில மட்டும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ரிங்ஸ் ஆர் ஆனுலை அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ஒரு செக்மெண்ட்லயும் நிறைய ஆனுலை வந்து இருக்கும். ஒரு செக்மெண்டே வந்து சப் டிவிஷன்ஸ் நிறைய இருக்கும், அது ஆனுலை அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இதுல ஒரு டெம்பரவரி கிளிட்டலம் இருக்கு. அந்த கிளிட்டலம் எங்க இருக்குன்னா செக்மெண்ட் 9 to 11 வந்து இந்த கிளிட்டலம் ஆக்கியபை பண்ணியிருக்கு. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீடிங் சீசன் அப்போ குக்கூன் வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த குக்கூனுக்கு உள்ளதான் ஸ்பெர்ம் அண்ட் ஓவா வந்து ஃபர்டிலைஸ் ஆகி டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். அடுத்தது ரிசெப்டார்ஸ். ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து சென்சரி ஆர்கன்ஸ், சென்ஸ் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ். சோ இதுல பார்த்தோம்னா லீச்ல டார்சல் சைடுல ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட்ல மொத்தம் 5 pairs ஆஃப் ஐஸ் இருக்கு. ஒரு ஒரு செக்மெண்ட்லயும் ஒரு ஒரு பேர் ஆஃப் ஐஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு செக்மெண்ட்லயும் நிறைய சென்சரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு, அதை ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ரிசெப்டார்ஸ்ல ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு ஆனுலார் ரிசெப்டார், இன்னொன்னு செக்மெண்டல் ரிசெப்டார். இந்த ஆனுலார் ரிசெப்டார் வந்து நான் சொன்னேன் இல்லையா செக்மெண்ட்ஸ்ல நிறைய ஆனுலைஸ் இருக்கும்னு, அந்த ஒரு ஒரு ஆனுலைலயும் இருக்கிற ரிசெப்டார்ஸ ஆனுலார் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். செக்மெண்டல் ரிசெப்டார்ஸ்ங்கிறது வந்து அந்த ஒரு ஒரு செக்மெண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆனுலைல மட்டும் இருக்கிற அந்த ரிசெப்டார்ஸ செக்மெண்டல் ரிசெப்டார்
ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஃபர்ஸ்ட் ஆனுலை. இதுல இருக்கிற அந்த ரிசெப்டார்ஸ் செக்மெண்டல் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சக்கர்ஸ், இதுல ரெண்டு சக்கர்ஸ் இருக்கு. வென்ட்ரல் சைட்ல தான் ரெண்டுமே இருக்கு. ஒன்னு வந்து மேல் பகுதியிலையும் ஒன்று கீழேயும் இருக்கு இல்லையா. மேல இருக்கிற இந்த எண்டை வந்து ஆன்டீரியர் எண்ட் அப்படின்னு சொல்றோம், கீழே இருக்கிற எண்டை வந்து போஸ்டீரியர் எண்டுன்னு சொல்றோம். ஸோ ஆன்டீரியர் எண்ட்ல இருக்கிறதுனால இது ஆன்டீரியர் சக்கர்னும், போஸ்டீரியர் எண்ட்ல இருக்கிறதுனால இதை போஸ்டீரியர் சக்கர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆன்டீரியர் சக்கரை வந்து ஓரல் சக்கர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் செக்மெண்ட்டும் ஆக்கிபை பண்ணியிருக்கு. இந்த போஸ்டீரியர் சக்கர் வந்து லாஸ்ட் ஏழு செக்மெண்ட் ஃபியூஸ் பண்ணி ஃபார்ம் ஆனது தான் இந்த போஸ்டீரியர் சக்கர். இந்த ஆன்டீரியர் சக்கர் வந்து சாப்பிடுறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுது. இந்த ரெண்டு சக்கர், அதாவது ஆன்டீரியர் சக்கர் போஸ்டீரியர் சக்கர் ரெண்டுமே வந்து இதோட மூவ்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுது, அதாவது லோகோமோஷனுக்காக ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இது எதுலையாவது போய் அட்டாச் ஆகணும் அப்படின்னாலும் இந்த சக்கர்ஸ் ரெண்டுமே ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது எக்ஸ்டர்னல் அபர்ச்சர்ஸ். அபர்ச்சர்ஸ் அப்படின்னா ஓப்பனிங்ஸ். ஸோ லீச்சோட பாடியில வெளிப்பக்கமா ஓப்பன் ஆகுற ஓப்பனிங்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மவுத். மவுத் வந்து எங்க இருக்குன்னா இந்த ஆன்டீரியர் சக்கர் இருக்கு இல்லையா, அதோட மிடில் இருக்கிறது தான் வந்து மவுத். நெக்ஸ்ட் ஏனஸ். ஏனஸ்ங்கிறது வந்து இந்த 26th செக்மெண்ட்ல டார்சல் சைட்ல மிடில் இருக்கிற அந்த ஓப்பனிங் வந்து ஏனஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நெஃப்ரிடியோஃபோர்ஸ். நெஃப்ரிடியா அப்படிங்கிறது வந்து லீச்ல இருக்கிற எக்ஸ்கிரீட்ரி ஆர்கன்ஸ். இந்த எக்ஸ்கிரீட்ரி ஆர்கன்ஸ் வெளியே ஓப்பன் ஆகிறதுக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸை தான் வந்து நெஃப்ரிடியோபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நெஃப்ரிடியோபோர்ஸ் வந்து மொத்தம் 17 பேர்ஸ் இருக்கும், அதாவது 17 செக்மெண்ட்ல ஒரு ஒரு செக்மெண்ட்லயும் ரெண்டு ரெண்டு பேர் இருக்கும். எந்த செக்மெண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6th செக்மெண்ட் டு 22nd செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்ஸ்ல எல்லாம் ஒரு ஒரு செக்மெண்ட்லயும் ஒரு ஒரு பேர் ஆஃப் நெஃப்ரிடியோபோர் இருக்கு. ஸோ மொத்தம் 17 பேர் ஆஃப் நெஃப்ரிடியோபோர் வந்து லீச்சோட உடம்புல இருக்கு. அதுக்கு அடுத்தது மேல் ஜெனிட்டல் போர். மேல் ஜெனிட்டல் போருங்கிறது வந்து வென்ட்ரல் சைட்ல இருக்கு, 10th செக்மெண்ட்ல செகண்ட் அண்ட் தேர்ட் ஆனுலைக்கு நடுவுல இருக்கு. இதுதான் வந்து மேல் ஜெனிட்டல் போர் ஆர் மேல் ஜெனிட்டல் அபர்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ஃபீமேல் ஜெனிட்டல் போர். ஃபீமேல் ஜெனிட்டல் போர் எங்க இருக்குன்னா 11th செக்மெண்ட்ல செகண்ட் அண்ட் தேர்ட் ஆனுலைக்கு நடுவுல இருக்கு, இதுவும் வென்ட்ரல் சைட்ல மிடில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் த பாடி. லீச்சோட பாடியை வந்து நிறைய டிவிஷன்ஸா பண்ணியிருக்காங்க, அதை ரீஜன்ஸ் சொல்றோம். அதோட கரஸ்பாண்டிங் செக்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செஃபாலிக் ரீஜன். செஃபாலிக் ரீஜன் அப்படிங்கறத ஹெட் ரீஜன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் செக்மெண்ட்ஸ்ல இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அதோட ஹெட். ஸோ செஃபாலிக் ரீஜன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் செக்மெண்ட்ஸ் வந்து ஆக்கிபை பண்ணிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் டு ஃபிஃப்த் செக்மெண்ட். நெக்ஸ்ட் ப்ரீ கிளிட்டலார் ரீஜன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து கிளிட்டலம் பத்தி சொன்னேன் இல்லையா, டெம்பரரி கிளிட்டலம் வந்து 9th to 11th செக்மெண்ட்ல இருக்குன்னு. ஸோ இது ப்ரீ கிளிட்டலார் ரீஜன் அப்படின்னா கிளிட்டலம்க்கு முன்னாடி இருக்கிற ரீஜனை வந்து ப்ரீ கிளிட்டலார் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். ஸோ 6th, 7th and 8th செக்மெண்ட்டை வந்து ப்ரீ கிளிட்டலார் ரீஜன் சொல்றோம். நெக்ஸ்ட் கிளிட்டலார் ரீஜன், ஸோ கிளிட்டலம் இருக்கிற அந்த செக்மெண்ட்ஸ் 9th, 10th and 11th செக்மெண்ட். அதுக்கு அடுத்தது மிடில் ரீஜன், 12th to 22nd வந்து மிடில் ரீஜன் சொல்றோம். அப்புறமா காடல் ரீஜன். காடல் அப்படின்னா டெய்ல் அப்படின்னு அர்த்தம். ஸோ காடல் ரீஜன்றது வந்து டெய்ல் ரீஜன். ஸோ 23rd to 26th செக்மெண்ட், 26th செக்மெண்ட்ல தான் ஏனஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட டெய்ல் ரீஜன் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் லாஸ்ட் 7 செக்மெண்ட்டும் ஃபியூஸ் ஆகி தான் இந்த போஸ்டீரியர் சக்கர் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ 27th to 33rd செக்மெண்ட் வரைக்கும் வந்து இந்த போஸ்டீரியர் சக்கர் ரீஜன். இதுதான் வந்து லீச்ல இருக்கிற பாடி டிவிஷன்ஸ். இந்த லெசனோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம SVM எடுபிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.